அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பணம் வராதவர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கனவு திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியுள்ள ஒரு பயனாளி கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதில் நம் கழக அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. 1,60,00,000 மகளிர் இத்திட்டத்தில் பயனடையும் நிலையில் விண்ணப்பம் ஏற்கப்படாதவர்களின் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியான விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தோம். அதன்படி மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வது தொடர்பாக துணை ஆட்சியர்கள், சார் ஆட்சியர்கள் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலர்களுக்கு சென்னையில் நடத்தப்பட்ட பயிற்சி முகாமில் பங்கேற்று உரையாற்றினோம். மேல்முறையீட்டுக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் விரைந்து ஆய்வு செய்து அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் என தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த திட்டத்துல பணம் பெற்றவர்களுக்கு இந்த மாதம் 15 ஞாயிற்றுக்கிழமை வங்கி விடுமுறை நாள் என்ற காரணத்தினால் அதற்கு முன்னதாகவே 14 ₹1,000 அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்னன்னு புதியதாக ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தல், மேல்முறையீடு செய்தல் ஆகியவை அக்டோபர் 18 வரை நடைபெறும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதற்குள் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதி பெறுபவர்கள் அவ்வப்போது இணைவதற்கும் வழிவகைகள் செய்யப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.